இப்பூனைகளே தமிழ் கடவுள் முருகபெருமானை காணும் முயற்சிகளே இக்குறிஞ்சலை தடைந்தோம். குமரி பெருமானை குலதெய்வமாக கொண்டாடும் இந்த குறிஞ்சலத்திற்கு யாவது இருந்தாலும் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நலமாக அமைய எல்லாம் உள்ள இறைவன் திகடச்சக்கர சைவமைந்துள்ளான். சகடச்சக்கர தாவரை நாயகன், அகடச்சக்கர வெண்மணி ஆவரை, விகடச்சக்கர மெய்ப்பக போற்றுவோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, இந்திர நிலைமுறை உலக ஏற்றனை, நந்து மகந்தனை ஞான குழுதினை, உந்தியல் வைத்தலை போற்றுகின்றனே. அண்ணல்வோம், வழிவினைவோம், அன்னை வயிற்று பிறந்த தொல்லைவோம், போகா துயரம்போம், நல்ல குடமதிக மாவரடி கோபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய செல்வ கணபதியை கைதொழுதக்கால் என்ற ஒளிப்படி பாலும் தெளிவியனும் பாக்கும் பருப்பும் இவை நாடும் கலந்துனுக்கு நான்திருவேன். கோலங்கி துங்க கருமிக தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று முறையாக கேட்ட தமிழ் மூதாட்டி அப்பை வணங்கக்கூடிய அந்த ஆணைமுக பெருமானை வணங்கி கழகத்துக்கான காரணத்தை பின்பு ஆராய்ந்தால் கூட ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை கண்ணடங்க காத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை தொழுவோர்க்கு ஒரு நாளும் தீங்கு இல்லையே என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த அம்பாலை, அந்த பராசக்தியை, அந்த மகா மாரியம்மனை இந்த நேரத்திலே வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு வைத்து இந்த மக்களை எல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகா மாரியை Thank you.
முத்திக்கு வித்தாக மூர்த்தி தோளும் செய்த கால் பக்தியும் சக்தியும் சேரத்தால் வேண்டும் என்றபடி அழகான சோலை இயற்கையின் வேலை எல்லாம் இறைவனின் லீலை கதிரவுடையால் இது காலை. ஆகவே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை இடத்திலே மலையை மலையை சார்ந்த இடத்தை குறிஞ்சி என்பார்கள். எனவே இங்கு குடிகொண்டு காக்கும் குமரக்கடவுள் கிருபையால் அழகின் பிறப்பிடமாக உள்ளது. மலையருவிகளும் வண்ண வண்ண பறவைகளும் வான் உயர்ந்த மரங்களும் என்ன என்ன இன்பம் பெறுகின்ற இடத்திலே இயற்கையின் அம்சத்தை இயன்றவரை வரவேற்போம். ஏனென்றால் எந்த அளவிற்கு வெள்ளம் வருகிறதோ அந்த அளவிற்கு வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை நாணலுக்கு உண்டு. அதே போல உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப எங்களுடைய இசைக்கலைஞர்கள் இசைகளை மீட்டுகின்ற பொழுது செவிகளுக்கு எவ்வளவு உரந்தாக இருக்கிறது. அந்த வகையிலே அந்த ஆனந்த தேங்காற்றை இங்கே நாம் சிறிது நேரம் சுவாசிப்போம். ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே அலை வாயுதே Thank you.
மருத்துவ சங்கம் எரியோடு அண்ணா அவர்கள் எனக்காக ரூபாய் அன்பளிப்பாக அழைத்து பிரிவுபடுத்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களும் அன்னாருடைய பணியும் மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று என் சார்பாகவும் எங்களுடைய கல்விக்குழுவின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் உரத்தாக்கிக் கொண்டு இனியவளே இதயம் கவர்ந்தவளே, புதியவளே புதிதாய் மலர்ந்தவளே, தேவதை போன்ற உருவோடு உன் பாதம் பதித்தாய் தெருவோடு, தென்றல் போகும் பாதையடி நீ புயலாய் இருப்பது எதற்கடி, எனக்காக கொஞ்சம் இறக்கப்படு உன்னில் என்னை இணைத்துவிடு, இருந்தால் இதையும் உன்னோடு நீ மறுத்தால் இதையும் மண்ணோடு என்று சொல்லக்கூடிய வகையிலே காதலை பாடாத கவிஞன் இல்லை, காதலை பாடாதவன் கவிஞனே இல்லை. காதல் அன்பினால் வருவது, அந்தஸ்தால் வருவதில்லை. காதலுக்கு வயதில்லை, காசுவனம் தேவையில்லை. காதல் கண்களிப்பினால் வருவது, காதல் கட்டாயத்தால் வருவதில்லை. இப்படி ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க, நோக்கமா தான் இருக்கீல இடத்த இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது காதல ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க. அது உண்டு, காதல் என்பது மறுபுறம் அன்பு. அன்பு ஆமா, உண்மையாக நேசிக்கக்கூடிய அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை அல்லவா? நானும் தான் நிறைய பேர் அன்பு பண்றேன், யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. புத்தம்பதுவாக சொல்லக்கூடாது, அப்படியா? உணர்வுபூர்வமாக நேசிக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா. அந்த வகையிலே காத்திருந்தேன், காதல் வரவில்லை. பார்த்திருந்தேன், பாதி தெரியவில்லை. பூத்து வந்தது காகிதம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த இடத்தினால் வந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரே ஒரு எல்லை மட்டும்தான் இருக்கு. காதலுக்கு யாரை தூது விடுவது என்று ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் அந்த வெண்ணிலாவே இங்கே வரவழைப்போம். அந்த வகையில் வைவேஸ்வரம் லோகநாதன் பால்கரர் அண்ணா அவர்கள் என்னை பாராட்டு விதமாக ரூபாய் 50 அன்பளை பகடித்து பிரியப்படுத்திருக்கின்றார்கள். குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பொருள் இருக்கும், கொடுப்பதற்கான மனம் இருக்காது. சிலர் பொருளை கொடுத்து விட்டு குறைவாக கொடுத்திருப்பே என்ற இயக்கமும் தாக்கமும் அவருடைய மனதை உறுத்திக் கொண்டே இருக்கும். அந்த வகையிலே எனக்காக ரூபாய் 50 அன்பளை பகடித்து பிரியப்படுத்திய அந்த அன்புள்ளம் என்றும் கொடுத்து வேண்டும். கொடுக்கக்கூடிய பொருளை ஆண்டவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி வெண்ணிலா முகம் பாடுது அதே சுகம்
நாடகமன்றம் தஞ்சாவூர் தங்க ஆறுமுகம் இவர்கள் சேர்ந்து எனக்காக ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்து பிரிபடுத்திருக்கின்றார்கள். அன்னார்வர்களும் அன்னாருடைய குடும்பத்தார்களும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி சிறப்பாக மிகவும் சிறப்பாக பணிபுரிந்திருக்கும் அருமை சகோதரர்களை பாராட்டி அருமை சித்தி செல்வி அவர்கள் ரூபாய் 50 அன்பில் பெற்றுள்ளார். கலைக்குழுவின் சார்பாக மிக்க நன்றி. அன்பளிப்பு கொடுத்து பிரிவுபடுத்திய சகோதரி பேரு கேட்டார் கூட அவர்கள் இருக்க வேண்டும். செல்வியாகவே இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி மீண்டும் என்னுடைய பணியை தொடர்கிறேன். அதற்கு அடுத்தார் போல அருமை அண்ணா சில கேள்விகளை கேட்டு எழுதியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக இதற்கு பதில் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட காலத்தை இந்த பகுதியிலே காணவில்லை. அருமையான காலம். இவளுக்கு உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அதிலிருந்து வரக்கூடிய நாதமாகப்பட்டது இனிமையாக இருக்கும். அந்த வகையிலே இப்படிப்பட்ட காலத்தை நாம் கேட்கின்ற பொழுது நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை என்று சொல்வார்கள். இந்த காலத்திலே நானும் மயங்கி அந்த வகையிலே கவிதை அரங்கிற நேரம் மலர் கடைகள் பரிமாறும் தேகமாக இப்படிப்பட்ட அந்த ஆவரோட சோ என்ற பாடலை கேட்கின்ற பொழுது சசக நிசப்பா நிசாசா
முப்பழமோ சர்க்கரையோ முக்கடைந்த நல்லமுதோ செப்பரிய லட்சண சந்தியோ இப்படிப்பட்ட செந்தமிழினுடைய ஊசையை கேட்கின்ற பொழுது இன்பம் நிறைந்து பொங்கி வழியக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து விட்டோம். இப்படிப்பட்ட இன்பத்தை நாம் எல்லோருமே சேர்ந்து சுவைப்போம். அந்த வகையிலே இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்து போதும், அதை நாடி ஓடு என்று சொல்வதை போல ஏன் நாம் நாடி ஓட வேண்டும், எல்லாமே இங்க இருக்கின்ற பொழுது அதை நாம் எல்லோரும் சுவைப்போமே. முன்பதாக பாடிய கவிதை அறிஞரும் நேரம் என்ற பாடலை பாராட்டி அருமையை புதல்வன் திருவாளர் நெப்போலியன் அவர்கள் ரூபாய் 50 அன்பளிப்பு பெருமை சொத்துள்ளார்.
அன்பு அண்ணா ராஜ நடிகர் ஜி வி செங்குட்டனுடைய புதல்வன் எனக்காக ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்து பிரபடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு நடிகனால் தான், சிறந்த நடிகனால் தான் இப்படிப்பட்ட, ஏனென்றால் எந்த இடத்திற்கு எப்படிப்பட்ட இசைக்கருவிகள் வேண்டுமோ, எந்த இடத்திற்கு எப்படிப்பட்ட நடிகர்கள் தேவைப்படுகிறார்களோ அதற்கு ஏற்றார் போல மதிநுட்பத்தோடு மதிநுட்பம் அறிந்து இப்படிப்பட்ட கலைஞர்களையும் நடிகர்களையும் அழைத்து வந்து புரிவெடுத்திருக்கின்றார்கள். அவற்றுக்கு மேலாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அவ்வப்பொழுது உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் ஊக்கத்தொகையாக கொடுத்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் எல்லாம் அல்ல, அந்த ஆண்டவனுடைய அருளாலே இன்புற்று வாழ அந்த ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, காலங்களிலே கோடை காலம், குளிர்காலம், இலையுதிர்காலம், வசந்த காலம், இளவேனிர் காலம், முதுவேனிர் காலம், இப்படி இருந்தாலும் வசந்தத்தை நோக்கி நாம் பயணம் செய்கின்ற பொழுது அது வசந்தமாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள் என்று சொல்வதை போல வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், இசைக்கலைகளை பாராட்டி அருமை மாமா மஞ்சப்பட்டி மாமாவது நம்ம 300 ரூபாய் 300 ரூபாய் அன்பளை கொடுத்துள்ளார்.
எங்கள் கந்தசாமிக்கே நன்றி.